ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொசுக்கடி தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே உட்காந்தாலும் கடிக்குது, சோஃபாவில் உட்காந்தாலும் கடிக்குது, கிச்சனில் வேலை பார்த்தாலும் கடிக்குது, நிம்மதியாக ஒரு இடத்துல உட்கார கூட முடிய மாட்டேங்குது. இந்த கொசுவை நம்ம கடையில் விற்கிற கெமிக்கல் கலந்த அந்த புகையை நம்மளும் அனுபவித்து அப்படித்தான் வரட்டணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு நல்ல ஒரு நறுமணத்தோட அற்புதமாக அந்த கொசுக்களை வராமல் நம்ம வீட்டை நம்ம பாதுகாக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா, கொசுக்கடியினால் பல்வேறு நோய்கள் வருது. டெங்கு, மலேரியா, டைபாய்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட வைரஸ் நோய்கள் நிறைய வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொசுக்கடியிலேருந்து நம்ம நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அற்புதமான ஒரு ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெமடியை ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கனாலே அப்படி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வீடு ஃபுல்லாக அப்படியே ஜம்முன்னு மணக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், இதில் என்னென்ன பொருட்கள்லாம் ஆட் பண்ணியிருக்கோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்த புது வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ இந்த ரெமடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொசுவை வரட்டுறதுக்கு நான் ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்ட ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு வேஸ்டான ஒரு கிளாஸ்லையோ அல்லது யூஸ் அண்ட் த்ரோ இது இருக்கலாம், யூஸ் அண்ட் த்ரோ கப்பு அதுலேயோ இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பச்சை கற்பூரத்தை அப்படியே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதில் 5-6 கிராம்பை நம்ம போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணியில் பச்சை கற்பூரம் கிராம்பும் நல்லா ஊறி அப்படியே இதில் இருக்கிற எசன்ஸ் ஆவியாக எவாபரேட் ஆக ஆரம்பிக்கும். ஆவியாக இது எவாபரேட் ஆகிறப்ப நம்ம வீட்டில் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மெல் கொசுக்கு சுத்தமாக ஆகாது. இதை ஸ்மெல்லை பார்த்தாலே கொசு வீட்டு பக்கமே எட்டியே பார்க்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அடுத்து இது கூட இன்னும் ஒரே ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சும்மா இதில் ஒரு 4-5 சொட்டு தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணுறோம். அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் வீட்டில் கொசு எந்த பக்கம் வழியாக வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இருக்குது, எங்கள் வீட்டில் ஜன்னலுக்கு வந்து நெட்டு கிடையாது, நாங்கள் ஓப்பனாக தான் வச்சுருப்போம் காத்தோட்டம் வேணுங்கிறதுக்காக அப்படிங்கிறவங்க ஜன்னல் பக்கமாக இந்த ரெமடியை செஞ்சு வைக்கணும். இல்லை எங்கள் வீட்டில் டோர் வந்து ஓப்பனாக தான் இருக்கும், அந்த கதவு வழியாக தான் எல்லா கொசுவும் வருது அப்படின்னா, அவங்க அந்த கதவு பக்கத்தில் கேட்டு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ரெமடியை ப்ரிப்பேர் பண்ணி அந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா, இதிலிருந்து வர்ற ஃப்ளேவர் வந்து கொசுக்களை உள்ளே விடாமல் தடுக்கும். அப்படி இது உள்ளவே வரலங்கிறப்ப நம்ம வீட்டில் ஒரு கொசு கூட இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ரெமடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற கொசு கூட தலைதறிக்க ஓடிடும். அப்படிப்பட்ட அற்புதமான ரெமடி ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.